सुचक्र वरदाचार्यम शुद्ध सत्व गुरुत्तमम श्रीनिधि राघवम वंदे अपार करुणाकरम एल्लोरुक्कुम नमस्कारम। नाम इन्रु श्रीमन नारायणीयत्तिन 85वद दशकत्तै अनुभविक्क उल्लोम। इंद 85वद दशकत्तिन पेयर एन्नना शिशुपाल वध वर्णनम। कृष्णन एप्पडि शिशुपालनै वधम सेय्दान एन्पदै सोल्वदुदान शिशुपाल वध वर्णनम दान इंद 85वद दशकम। इदिल मोत्तम 11 श्लोकंगल अमैंदुल्लन। 11 ஸ்லோகங்களையும் பிருத்வி என்ற மீட்டர்ல பட்டத்ரிகள் அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகமாக அனுபவிப்போம். 85வது தசகம் முதல் ஸ்லோகம். இப்போ அப்படியே மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். நாராயண பட்டத்ரிகள் குருவாயூர்ல பட்டத்ரி மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த திண்ணையிலே வந்து அமர்ந்து விட்டார். எதிரே குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை பார்த்து 85வது தசகம் சிசுபாலனை கிருஷ்ணன் எப்படி வதம் பண்ணாங்கிற சரித்திரத்தை பாட தொடங்குகிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணும்போது அதுல கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதையை செய்கிறார். அப்ப சிசுபாலன் கோபம் கொள்கிறான், கண்ணபிரானை ஏசுகிறான். அப்பதான் அந்த சிசுபால வதம் நடக்கிறது. அந்த சீன் எப்படி நடந்தது அதை பட்டத்ரிகள் சொல்ல தொடங்குகிறார். முதல் ஸ்லோகம் நேர குருவாயூரப்பனை அட்ரஸ் பண்ணி தத்தோ மகத பூபிருதா சிர நிரோத சங்கிலேஷிதம் சதாஷ்டக யுதா யுத த்விதயம் ஈஷ பூமி பிருதாம் अनाथ शरणायते कमपि पूरुषं प्रागिणोत् अयाचत समागध क्षपणमेव किं भूयसा ततहा ततहा ना आफ्टर वर्ड्स अर्थम அதாவது இதுவரை பல சரித்திரங்கள் பார்த்து கொண்டே வந்தோம். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மகத பூபிருதா, மகத தேசத்து ராஜா யாரனா ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் என்ன பண்ணிருக்கானா, சிர நிரோத சங்கிலேஷிதம், ரொம்ப நாளா அடைச்சு வச்சு சிறை வச்சு பல மன்னர்களை படுத்தின் இருக்கானோ. அந்த ஜராசந்தன் பெரிய ஆன்டி சோசியல்ங்கிறத முன்னாடியே பார்த்தோம். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஜராசந்தன் மதுராவை தாக்குவதற்காக 18 முறை போர் தொடுத்து வருகிறான். கிருஷ்ணன் என்ன பண்ணா, அவன் கொண்டு வந்த சேனைகளை மட்டும் அழிச்சுட்டு ஜராசந்தன் அப்படியே விட்டு வச்சான். ஏன்னா இவனை விட்டு வச்சாதான் இவன் யார் யாரெல்லாம் தீய சக்திகளோ எல்லாரையும் நாம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துருவான், நாம ஸ்மார்ட் ஒர்க்கா எல்லாரையும் அழித்தொழித்து விடலாம்னு கண்ணபிரானுடைய திருவுள்ளம். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அவனை உடனே வதம் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தான். ஜராசந்தனும் அப்படியே ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு இருந்தான். ஆனா இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன பண்றான், இப்படியே எங்கெங்கெல்லாம் மன்னர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் போட்டு படுத்தி சிற வச்சு சிர நிரோத சங்கிலேஷிதம், சிரன நீண்ட காலம்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்றாங்க சிரஞ்சீவியா வாழுங்கிறோம், அப்படி சிர நிரோத சங்கிலேஷிதம் ரொம்ப நாளா போட்டு பாடாப்படுத்திட்டான்னா பல மன்னர்கள். எவ்வளவு மன்னர்கள் அப்படி இருப்பார்னா, சதாஷ்டக யுதாயுத த்விதயம் ஈஷ பூமி பிருதாம். குருவாயூரப்பா ஈஷா, என் தலைவனே குருவாயூரப்பா, பூமி பிருதாம், பூமி பிருதாம், இந்த பூமியை ஆளக்கூடிய மன்னர்கள் சத அஷ்டக, சதனா 100, சத அஷ்டகனா 800, யுத அயுத த்விதயம், அயுதம்னா 10,000, அயுத த்விதயம்னா 10,000 × 2 = 20,000. அப்ப சத அஷ்டகம்ங்கிறது 800, அயுத த்விதயம்னா 20,000, மொத்தம் 20,800, 20,800. இத்தனை மன்னர்களான சதாஷ்டக யுதாயுத த்விதயம் ஈஷ பூமி பிருதாம். 20,800 மன்னர்களை ஜராசந்தன் அடைச்சு வச்சுட்டான், சிற வச்சுட்டான். அத்தனை மன்னர்களும் என்ன பண்ணானா, ரகசியமாக ஒரு தூதுவனை பிடிச்சு நாங்க என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்னு கண்ணபிரான் செய்தி சொல்லு, கிருஷ்ணன் எங்களை காப்பான்னு. அநாத சரணாயதே கமபி பூருஷம் பிராகிணோத்து, அவ எல்லோரும் கமபி பூருஷம், யாரோ ஒரு தூதுவன் அவனை பிடிச்சு அநாத சரணாயதே, குருவாயூரப்பா வேறு புகழ் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீதான புகழ், அப்படிப்பட்ட உன்னிடம் பிராகிணோத்து அனுப்பி வைத்தார்கள், தூதுவனாக அவனை அனுப்பினார்கள். அனுப்பி அயாச்சத பிரார்த்தனை செய்தார்கள். என்னன்னா, ச மாகத க்ஷபணம், அந்த மகத ராஜாவான ஜராசந்தனை வதம் பண்ண வேண்டும். ஏவ கிம் பூயசா, வேற என்னவா கேட்க போறா, அந்த ஜராசந்தனை அழித்து தங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உன்னிடம் பிரார்த்திக்கும் விதமாக இப்படி ஒரு தூதுவனை அனுப்பி வைத்தார்கள் என்பது முதல் ஸ்லோகம். அப்ப இதுல விஷயம் என்னன்னா, அந்த ஜராசந்தன்கிறவ இன்னும் தன்னுடைய தீமைகளை எல்லாம் நிறுத்தல, பல மன்னர்களை எல்லாம் தேவையில்லாம குடிச்சு அவளை சிற வச்சு 20,800 பேரை கஷ்டப்படுத்தின் இருக்கான். அதனால அவர்கள்லாம் ஒரு தூதுவனை அனுப்பி இந்த ஜராசந்தனை முடித்து எங்களை விடுவிக்க வேண்டும்னு குருவாயூரப்பா கண்ணா உன்னிடம் வேண்டினார்கள். தத்தோ மகத பூபிருதா சிர நிரோத சங்கிலேஷிதம் சதாஷ்டக யுதாயுத த்விதயம் ஈஷ பூமி பிருதாம்
அநாத சரணாயதே கமபி பூருஷம் பிராகிணோது அயாச்சத சமாகத க்ஷபணமேவ கிம்பூயசா. அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம். இப்போ குருவாயூரப்பா நீ சிந்தித்தாய் இந்த ஜராசந்தன வதம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ரெண்டாவது ஸ்லோகம். இயாசுர் அபிமாகதம் தனு நாரதோதிதாத் யுதிஷ்டிர மகோத்யமாத் உபய காரிய பர்யாக்குலா விருத்த ஜகினோத்வராத் உபய சித்தி ரித்யுத்தவே சசம் சுஷி நிஜை சமம் புறம் இயேத யௌதிஷ்டிரீம். இயாசுஹு போர் புரிய விரும்பினாய், யாரை எதிர்த்து? அபிமாகதம், அந்த மகத தேசத்த ராஜா ஜராசந்தர். சரி, போர் புரிந்து அழிக்கலாமா? எப்படி போர் புரியலாம், எப்படி அழிக்கலாம் என்று குருவாயூரப்பா நீ சிந்திக்கிறாய். அதே சமயம் என்ன பண்ணாம் பகவான் ததனு, அதை தொடர்ந்து நாரதோதிதாத், நாரதரை நேரா தர்மபுத்திரன்ட்ட இந்திர பிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு, அன்றைய இந்திர பிரஸ்தம் தான் இன்றைய நியூ டெல்லிங்கிறார், இந்திர பிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த தர்மபுத்திரன் பாண்டவர்களினுடைய மூத்தவர் தர்மபுத்திரன்ட்ட நாரதரை அனுப்பி வைத்தாய் குருவாயூரப்பா. நாரதர் போய் யுதிஷ்டிரன்ட்ட நீ வந்து ஒரு ராஜசூய யாகம் பண்ணு அப்படின்னு அறிவுரை சொல்கிறார். ததனு நாரத உதிதாத், நாரதர் அறிவுரை சொல்லுவோம், ஆஹா ராஜசூய யாகம் பண்ணிட்டா போச்சுட்டார் தர்மபுத்திரர், அதனால யுதிஷ்டிர மகோத்யமாத்து, மகம்னா யாகம்னு அர்த்தம், யுதிஷ்டிர மகோத்யமாத்து, இப்போ யுதிஷ்டிரரும் அந்த ராஜசூய யாகத்தை செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டார். இப்போ உபய காரிய பரியாக்குலகா, குருவாயூரப்பா உபயம்னா ரெண்டுன்னு அர்த்தம், உபய காரிய பரியாக்குலகா ரெண்டு காரியத்தையும் சேர்த்து நிறைவேற்றலாம், ஒரு கல்லுல ரெண்டு வாங்க அடிச்சுடலான்னு நீ முடிவெடுத்துட்டேன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராஜசூய யாகம் எப்ப பண்ண முடியும்னா இருக்கிற எல்லா மன்னர்கள் எதிரிகள் எல்லாரையும் ஜெயிச்சு நான் தான் சாவரின் லீடர், நான் தான் சுப்ரீம், என்னுடைய இறையாண்மையை யாரால அசைக்க முடியாது என்ற நிலைக்கு ஒரு ராஜா வந்தாதான் இவர் ராஜசூய யாகம் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அந்த மன்னர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளே, அவளை காப்பாத்தணும்னா ஜராசந்தன வதம் பண்ணணும், இங்க ராஜசூயம் பண்ணணும்னாலே எப்படி தர்மபுத்திரனின் இறையாண்மையை ஜராசந்தன் ஒத்துக்க மாட்டான், அவனை ஜெயிச்சாதான் இங்க ராஜசூயம் நடக்கும், ஜராசந்தன ஜெயிச்சாதான் அந்த மன்னர்களையும் காப்பாற்ற முடியும். அப்ப ரெண்டு காரியத்தை நடத்துவோம், அந்த ஜராசந்தவதம் என்ற ஒன்றை நடத்தி அந்த ஜராசந்தவதம்ங்கிற ஒரு விஷயம் மூலமாக ரெண்டையும், அப்போ இது ஒரு கல்லுல ரெண்டு மாங்காதானே, அப்போ விருத்த ஜெகினோத்வராது, விருத்தன்னா விரோதின்னு அர்த்தம், விருத்த ஜெயினோத்வராது விரோதிகள் எல்லாரையும் ஜெயிச்சாதான் அத்வரம்ங்கிற இந்த யாகம் நடக்கும். உபய சித்திரித்யுத்தவே, உடனே குருவாயூரப்பா நீ சந்தோஷத்துல உபய சித்தி, அப்ப நான் ஜெயிக்க போறது ஜராசந்தன, ஆனா வெற்றி ரெண்டு பேருக்கு, ஒண்ணு சிறை வைத்த மன்னர்களுக்கும் வெற்றி, இந்த பக்கம் தர்மபுத்திரருக்கும் வெற்றி என்பதை சொல்லி உத்தவே உத்தவரிடம் சொன்னாய் குருவாயூரப்பா. ஏன்னா உத்தவர் தானே கிருஷ்ணனுக்கு நெருங்கிய நண்பர் பக்தர், அவர்கிட்ட ஆஹா உத்தவா ஒரு நல்ல வாய்ப்புடா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா என்று சசம் சுஷி குருவாயூரப்பா நீ சொன்னாய் நிஜை சமம், உடனே உன் தேவிகளையும் அழைத்து கொண்டு புறம் ஏத யௌதிஷ்டிரீன், யுதிஷ்டிரர் வசிக்கக்கூடிய புறமான அந்த இந்திரபிரஸ்தம் அதை நோக்கி நீ உன் தேவிகளோடு புறப்பட்டாய். இயாசுர் அபிமாகதம் ததனு நாரதோதிதாத் யுதிஷ்டிர மகோத்யமாத் உபய காரிய பரியாகுலஹ விருத்த ஜகினோத்வராத் உபய சித்திருத்யுத்தவே சசம் சுஷி நிஜை சமம் புறம் ஏத யௌதிஷ்டிரீம் என்று இப்படி அந்த மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் அவனை வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாய். நாரதரை யுதிஷ்டிரத்தை அனுப்பி ராஜசூய யாகமும் பண்ண சொன்னாய், இப்ப ரெண்டையும் சேர்த்து ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு ஜராசந்தன் அடைத்து வைத்த ராஜாக்களையும் விட்டுடலாம், தர்மபுத்திரனுடைய ராஜசூய யாகத்தையும் நடத்திடலாம், ரெண்டும் வெல்வதற்கு ஜராசந்த வதம் என்பது நடக்க வேண்டும், திருவுள்ளத்தில் கொண்டு உத்தவர்த்த செய்தி சொல்லிட்டு மனைவியரோடு தேவிகளோடு நேரா இந்திரபிரஸ்தம் சென்றாய். இப்ப அடுத்து மூன்றாவது ஸ்லோகம். அசேஷதயிதாயுதே தொயி சமாகதே தர்மஜஹ விஜித்திய சகஜைர்மகீன் பவதபாங்க சம்வர்தைஹி ஸ்ரீயம் நிருபமாம் வகன் அகஹ பக்த தாசாயிதம் பவந்தம் அயிமாகதே பிரகிதவான் ச பீமார்ஜுனம். குருவாயூரப்பா நீ எப்படி போனேன்னா அசேஷ தயிதாயுதே, தயிதானா மனைவின்னு அர்த்தம், அசேஷ தயிதாயுதேனா மிச்சமில்லாம எல்லா தேவிகளையும் அழைத்து கொண்டு உன்னுடைய எல்லா மனைவியரோடு இந்திரபிரஸ்தம் சென்றாய். தொயி சமாகத்தே, அவ்வாறு நீ எழுந்தருளியவாறே
தர்மஜகா தர்மபுத்திரராகிய யுதிஷ்டிரர் அவர் உன்னை வரவேற்றார், உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றார், தம்பிகள் மூலமாக தன்னுடைய 4 தம்பிகளையும் அனுப்பினார். ஏய், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ராஜா நம்ம இறையாண்மையை ஏத்துக்கலையோ எல்லாரையும் போய் ஜெயிச்சுட்டு வாங்கோன்னு சூரப்புலிகளான தன் தம்பிகளை ஏவினார் தர்மபுத்திரர். அவளும் விஜித்திய வெற்றி பெற்றார்கள். சகஜெய்கி இவருடைய தம்பிகள் 4 மகீம் பூமியில உள்ள எல்லா ராஜாவையும் ஜராசந்தர தவிர எல்லா ராஜாக்களையும் வென்றார்கள். எதனால வென்றார்னா, அதுக்கு பதில் சொல்றார் பட்டத்திரிகள், பவத் அப்பாங்க குருவாயூரப்பா உங்களுடைய கடாட்சத்தை பெற்றார்கள். சம்வர்த்திதைகி அதனாலே அவர்களுக்கு பலம் கூடியது. பவதபாங்க சம்வர்த்திதைகி உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்று அதனாலே வலிமை கூட பெற்று அதன் மூலம் இந்த 4 பாண்டவர்கள் அதாவது தர்மபுத்திரனுடைய 4 தம்பிகளும் பூமியில உள்ள எல்லா ராஜாக்களையுமே வென்று விட்டார்கள். அப்படி அத்தனை பேரையும் வென்று வெற்றியோடு திரும்பினார்கள். ஒத்த மட்டும் மிச்சம் யாருன்னா ஜராசந்தர். அப்போ குருவாயூரப்பா நீ தேவிகளோட அங்க போயிட்ட, கட்டாட்சம் பண்ணிட்ட, உன்னுடைய தேவிகளுடைய கட்டாட்சம் விஜயலட்சுமி கட்டாட்சம் பகவானுடைய கண் கட்டாட்சம் இதனாலே பலம் வளர பெற்று பூமியில ஜராசந்தனை தவிர பாக்கி உள்ள எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டான். இப்ப ஜராசந்தன் மிச்சம் இருக்கானே அவனை என்ன பண்றது? அதத்தான் தர்மபுத்திரர் கிருஷ்ணன்ட்ட கேக்குறார், இந்த ஜராசந்தனை எப்படி அழிக்கலாம்? அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, நான் வேணா அவன்கிட்ட போய் தூது பேசட்டுமா, முதல்ல போய் அவனை போர் புரிய வா என்று அவனை அழைக்கணும், நான் போட்டுமான்னு கேட்டானா? அதைத்தான் சொல்றார் பட்டத்திரிகள், ஸ்ரீயம் நிருபமாம் வகன். குருவாயூரப்பா நீ ஸ்ரீயம் நிருபமாம் வகன்னு உன்னை தர்மபுத்திரர் எல்லா ஒப்பற்ற செல்வா எல்லாம் வச்சுட்டு இருக்கார், உங்ககிட்ட பக்தியும் இருக்கு, உன்னை என்ன பண்ணார்னா அகஹ ஐயோ பக்த தாசாயிதம், பக்தர்களுக்கு தாசனாக இருந்து பக்தர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே. பக்தர்களான நாம பகவானுக்கு பணிவிடை செய்யணும், ஆனா பகவான் பக்தர்களுக்கு பக்த பராதீனன்னு பக்தர்களுக்கு கட்டுப்பட விரும்புறான். பக்த தாசாயிதம் உன்னை பவந்தம் அயிமாகதே, உன்னை மகத தேசத்து ராஜா ஜராசந்தனை நோக்கி பிரகிதவான் அனுப்பி வைத்தார் தர்மபுத்திர. ச பீமார்ஜுனம் கூட துணைக்கு பீமன் அர்ஜுனனையும் அனுப்பினார். அப்போ கிருஷ்ணன் பக்தர்களுக்காக தூது போவான், பக்தர்களுக்கு தான் ஏதாவது பண்ணணுமா பண்ணுவான், அடுத்து மேலையும் ஒரு விஷயம் பார்க்க போறோம். அந்த மாதிரி பக்தர்களுக்கு கட்டுப்படும் உன்னை, பக்தர்களுக்கு தாசனாக இருக்கும் உன்னை, ஆக்சுவலா நாம தான் அடியன் தாசன் சொல்லணும், யார் சொல்றோம், பகவான் பார்த்தான் நான் பக்த தாசன் அவன் பேர் வச்சுன்னு போயிட்டானோ, அப்படிப்பட்ட உன்னை தூதனுப்பினார் தர்மபுத்திரர். இதுதான் 3 ஸ்லோகம். அசேஷ தகிதாயுதே தொய் சமாகதே தர்மஜகா விஜித்திய சகஜை மகிம் பவதபாங்க சம்வர்த்திதைஹி ஸ்ரீயம் நிருபமாம் வகன் அகஹ பக்த தாசாயிதம் பவந்த மகிமாகதே பிரகிதவான் ச பீமார்ஜுனம். அதனால இப்படி எல்லா தேவிகளோடு நீ எழுந்தருளி கடாட்சம் பண்ணி அதன் மூலம் தர்மபுத்திரருடைய 4 தம்பிகள் மற்ற எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டார். ஜராசந்தன வெல்ல என வழினா, குருவாயூரப்பா நீயே வாழ்க்கா புறப்பட்ட பீமன் அர்ஜுனனோடு ஜராசந்தன் மகத தேசம் நோக்கி செல்கிறாய். இந்த ஜராசந்தன் இருக்கானே அவனுக்கு மூடு இருந்தா அவனா சண்டைக்கு வருவான், நாமளா சண்டைக்கு கூப்பிட்டா வரமாட்டான்தான், அப்ப அவனை சண்டை போட வைக்கிறதுக்கு என்ன வழி என்று சிந்தித்தார்கள். அதற்கு ஒரு வழி கண்டார்கள். அதுதான் 4 ஸ்லோகம். கிரிவ்ரஜ புரம் கதாக ததனு தேவ யூயம் த்ரயஹ யயாச்ச சமரோத்சவம் த்விஜமிஷேண தம்மாகதம் அபூர்ண சுகிருதம் துவமும் பவனஜேன சங்கிராமயன் நிரீட்சிய சகஜிஷ்டுனா துவமபி ராஜ யுத்வாஸ்திதா. கிரிவ்ரஜ புரம் கதாக ஜராசந்தனுடைய மகத தேசத்தின் தலைநகரத்துக்கு கிரிவிரஜபுரம்னு பேரு, அந்த இடத்தை நீங்கள் அடைந்தீர்கள். ததனு தேவ யூயம் த்ரயஹா நீங்கள் 3 சென்றீர்கள். யார் யாரு? கண்ணபிரான் பீமன் அர்ஜுனன் 3 சென்றீர்கள். என்ன வேஷத்துல? த்விஜமிஷேண தம்மாகதம், த்விஜமிஷேண அதாவது அந்தனர் வேஷத்துல பிராமணர்கள் வேஷத்திலே 3 சென்றீர்கள். ஜராசந்தன் தினந்தோறும் வேதம் படிச்சவாளுக்கு தானம் பண்ணுவானோ, இவாளும் வேதம் படிச்சவா வடிவத்திலேயே போறா. கேட்டான் உடனே, உங்களுக்கு என்ன தானம் பண்ணணும்னு கேட்டான். யயாச்ச சமரோத்சவம், அதுவா எங்களுக்கு தானம் பண்ணணும், உங்களோட சண்டை போடணும்னு ஆசைப்படுறோம், சண்டையே தானமாக கொடுன்னு 3 போய் கேட்டு விட்டீர்கள். கேட்டதான் அவன் பார்த்தான், வேதம் படிச்சவா சண்டைக்கு வராளா, யார் நீங்கள் அப்படின்னா, உடனே 3 வடிவத்தை காமிச்சா, நான் கிருஷ்ணன், இவன் பீமன், இவன் அர்ஜுனன், நீ சொல்லு, நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, எங்க 3 யாரோடு நீ சண்டை போடணும்னு விரும்புற, ஆனா எங்களுக்கு நீ சண்டையை ஆச்சகமா கொடுக்கணும்னு கேட்டுட்டான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்,
சில பேர் என்ன சொல்லிடுவா, கிருஷ்ணனுக்கு ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் திறமை இல்ல, சக்தி இல்ல, அதனால பாரு முன்னாடி அவர் கொல்லாம பின்னாடி பீமனை வச்சுதான் வதம் பண்ண வச்சார். அப்படி இல்ல, கிருஷ்ணன் ஆப்ஷன் கொடுத்தான், எப்படியும் சாக போறான்னு தெரிஞ்சு போச்சு. நீ யார் கையால சாகணும்னு நீ சொல்லுன்னு சொல்லி, நான் கிருஷ்ணன், இவன் பீமன், இவன் அர்ஜுனன், நீ யாரோட சண்டை போட தயார்னு கேட்டான். ஜராசந்தன் சூஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டான், கிருஷ்ணா நீ போர்ல புறமுதுகிட்டு ஓடியவன், அதனால நீ வீரன் கிடையாது, உன்னோட சண்டை போட மாட்டேன்னு அவன் சொன்னான். அது புறமுதுகிட்டு ஓடல, அது கிருஷ்ணன் ஸ்டைலிஷா பண்ணா, அதை புரிஞ்சுக்க தெரியல, அது வேற விட்டுருங்க. அர்ஜுனன் என்ன சொல்லிட்டான், இவன் வந்து பிருகன்னலைன்னு வந்து இவனுக்கு ஒரு பெண்ணாக போனோம்னு ஒரு சாபம் இருந்தது அல்லவா, அதை காரணம் காட்டி அர்ஜுனனா இவனோட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பீமனை பார்த்தான், இவன் சுத்த வீரன், பயங்கரமான ஆள் தான் பீமன், பீமனோடு நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஜராசந்தன் சொன்னான். சோ இப்ப ஜராசந்தனே சூஸ் பண்ணிருக்கான், என்னன்னா எனக்கு பீமன் தான் வேணும்னு. அதன் அடிப்படையில பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் அந்த போர் நடக்கிறது. இத பட்டத்திரிகள் சொல்றார், அபூர்ண சுக்ருதம்துவமும், அவனுக்கு குடுத்து வைக்கலன்ட்டார். சுக்ருதம்னா புண்ணியம்னு அர்த்தம், அபூர்ண சுக்ருதம்னா நல்ல நிறைய புண்ணியம் பண்ணல அந்த ஜராசந்தன். ஏன்னா புண்ணியம் பண்ணா எப்படியும் சாக போறோம், அத கிருஷ்ணன் கையாலையாவது சாகலான்னு முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா, அதனால அபூர்ண சுக்ருதம்துவமும், முழுசா புண்ணியம் பண்ணாத அந்த ஜராசந்தனை பவனஜயன சங்கிராமயன், பவனன்னா வாயு, பவனஜயன வாயு புத்திரனான பீமனோடு போர் புரிய வைத்து, நிரீட்சிய சகஜிஷ்ணுனா, குருவாயூரப்பா நீ அர்ஜுனனோடு நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தாய், துவமபி ராஜயுத்வாஸ்திதா, அர்ஜுனனும் நீயும் ராஜயுத்வாக்களாக நின்றீர்கள். ராஜயுத்வாதான் என்னன்னா ஃபைட் மேக்கர்னு அர்த்தம், நிறைய கிங் மேக்கர்லாம் சொல்றா இல்லையா, இது ஃபைட் மேக்கர், ரெண்டு ராஜாவை சண்டை போட சொல்லிட்டு அப்படி நின்று சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறா பாருங்க, அவருக்குதான் ராஜயுத்வான்னு பேரு. அப்படி ராஜயுத்வாவாக சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டு நீ எழுந்தருளினாய் அர்ஜுனனோடு என்பது நாலாவது ஸ்லோகம். கிரிவிரஜபுரம் கதாக ததனு தேவ யூயம் த்ரயஹ யயாச்ச சமரோத்சவம் த்விஜமிஷேண தம்மாகதம் அபூர்ண சுக்ருதம் துவமும் பவன ஜெயன சங்கிராமயன் நிரீட்சிய சகஜிஷ்டுனா தொமபி ராஜ யுத்வாஸ்திதா என்று கிரிவிரஜபுரத்தை அடைந்தீர்கள். மூவருமாக அந்தனர் வேஷத்துல போரையை யாச்சகமாக கெட்டீர்கள். சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது அவன் பீமனை சூஸ் பண்ணான். குருவாயூரப்பா நீயும் அர்ஜுனனும் வேடிக்கை பார்க்க பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் கடுமையான யுத்தம். அஞ்சாவது ஸ்லோகம். அசாந்த சமரோத்ததம் விடப பாட்டனா சங்கையா நிபாத்திய ஜரசுதம் பவனஜயன நிஷ்பாட்டிதம் விமுச்சிய நிருபதீன் முதா சமனுகிருஹ்ய பக்திம் பராம் விதேசித கதஸ்பிருகான் அபிச்ச தர்ம குப்தியை புவஹா. அசாந்த சமரோத்ததம், அந்த போர் வந்து பயங்கரமான போரா நடக்கிறது, பீமன் எவ்வளவோ அடிச்சு பாக்குறான், என்ன பண்ணாலும் ஜராசந்தன் சாகல. அதுலயே என்ன பண்ணான்னா ஜராசந்தனுடைய உடலை அப்படியே இரண்டாக பிளந்து பிளந்து போடுறான் பீமன். பிளந்து போட்டாலும் மீண்டும் சேர்றது, ஏன்னா அவன் ஜராசந்தன், சந்தன்னா சேர்க்கப்பட்டவன் அர்த்தம். அவன் பிறக்கும் போதே ரெண்டு ஹாஃபா பிறந்தானோ, ஜரா என்ற ஒரு அரக்கி, அவதான் என்ன பண்ணிருக்கா, ஜரா என்ற அரக்கி சந்தன் இவனை சேர்த்ததை, ரெண்டா பிரிஞ்ச உடம்ப ஒன்னா சேர்த்திருக்கானோ, அதனால இவன் எப்ப வெட்டினாலும் உடம்பையே ரெண்டா வெட்டினாலும் திரும்ப சேர்ந்துருவான். இப்படி அசாந்த சமரோந்தத்தம் இவன் பீமன் என்னென்னமோ பண்ணி பாக்குறான், அவனை கொல்லவே முடியல. அப்போ குருவாயூரப்ப நீ என்ன பண்ண, விட்டப்ப பாட்டனா சங்கையா, அவனுக்கு ஒரு சமிக்ஞை கொடுத்த, ஒரு சிக்னல் கொடுத்த, எப்படின்னா விட்டப்ப பாட்டனா ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்து அதை ரெண்டா பிச்சு இந்த பக்கத்தை அங்க போட்டு அந்த பக்கத்தை இங்க போட்டு அப்படி குருவாயூரப்பா நீ பீமனுக்கு ஒரு சிக்னல் கொடுத்த. இதை பார்த்ததும் பீமன் புரிஞ்சுன்னுட்டான், ஓஹோ ஜராசந்தனை ரெண்டாக பிளந்தால் மட்டும் போதாது, பிளந்துட்டு என்ன பண்ணணும்னா ரைட் ஹாஃப லெப்ட்ல போட்டுடணும், லெப்ட் ஹாஃப ரைட்ல போட்டுடணும், போட்டுட்டா அவனால எழுந்து வர முடியாதுன்னு புரிஞ்சுட்டு நிபாத்திய ஜரசுதம் பீமனை என்ன பண்ணான், அந்த ஜரசுதம் அதாவது ஜரா மூலமாக சேர்க்கப்பட்ட அந்த குழந்தையாக வந்து உருவாகி இந்த ஜராசந்தன் அவனை நிபாத்திய அதே மாதிரி ரெண்டாக பிளந்து இந்த பக்கத்தை அங்கேயும் அந்த பக்கத்தை இங்கேயும் போட்டான். பவன ஜெயன நிஷ்பாட்டிதம், இப்படி பீமனாலே பிளக்கப்பட்டு அந்த ஜராசந்தன் மாண்டு போனான், ஜராசந்த வதம் அழுத்து. விமுச்சியன் ரிபத்தியின் முதா, அதுக்கப்புறம் அவனாலே சிறை வைக்கப்பட்ட 20,800 மன்னர்களை குருவாயூரப்பா நீ விடுவித்தாய், சமனுகிருஹிய பக்திம் பராம் அவர்களுக்கு உயர்ந்த பக்தி ஏற்படும்படி அனுகிரகம் பண்ணாய், விதேசித கதஸ்பிருகானபி அவளுக்கெல்லாம் உன்னை சேவிச்சவாரே நல்ல வைராக்கியம் வந்துருத்தான், எங்களுக்கு உலகியல் செல்வமே வேண்டாம்னாலும் இப்படிப்பட்ட நல்லவாளுக்கு தான் செல்வத்தை நிறைய கொடுக்கணும்னு சொல்லி அப்பிச்ச தர்மகுப்தியை போவகா, நீங்க ஆட்சி பண்ணி தர்மத்தை காப்பாத்துவோம்,
உங்களுக்கு செல்வத்துக்காக நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு நினைக்காதீங்களோ, ஆனா அவரவர் ராஜ்யத்துக்கு திரும்பி போங்கோ, உங்களை போல நல்லோர்கள் பக்தி உள்ளவா தான் ஆட்சியில இருக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவர்களுக்கு ஆட்சியையும் கொடுத்தாய் என்பதுதான் ஐந்தாவது ஸ்லோகம். அசாந்த சமரோத்ததம் விடபபாட்டனா சங்கையா நிபாத்திய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுச்சிய நிருபத்தின் முதா சமனுகிருஹிய பக்திம் பராம் விதேசித கதஸ்பிருகான் அபிச்ச தர்ம குப்தியை புவஹா. அதனால இந்த மாதிரி இந்த போர் நடந்து கொண்டே இருக்க ஒரு புல்லை எடுத்து ரெண்டா பிரிச்சு இதை அங்கேயும் அதை இங்கேயும் இப்படி நீ மாத்தி போட, அதை வச்சு பீமன் ஜராசந்தனை வதம் பண்ண, அதுக்கப்புறம் மன்னர்களை விடுவித்து அவளுக்கு பக்தியையும் கொடுத்து அவளுக்கு ராஜ்யத்துல விருப்பம் இல்லாட்டாலும் நல்லோர்கள் ஆழ்வதுதான் சிறப்புன்னு சொல்லி அவர்களை தர்மத்தை காக்கும் பொருட்டு ஆட்சியிலே அமர்த்தினாய் என்பது ஐந்தாவது ஸ்லோகம். இப்ப ஆறாவது ஸ்லோகம். இந்த ஜராசந்தனுக்கு ரொம்ப அபிமான புத்திரன் தான் சிசுபாலன். சிசுபாலனுடைய அப்பா தமகோஷன், கிருஷ்ணனுடைய அத்தையினுடைய கணவர், அதெல்லாம் தனி. ஆனால் இந்த சிசுபாலனை ஜராசந்தனுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட தன்னுடைய வளர்ப்பு மகன் போல் வச்சிருந்தான். அந்த ஜராசந்தனை வதம் பண்ணியாச்சு, அடுத்த பூமி பாரம் யாருன்னா சிசுபாலன் தான். அவன் எப்படி வதம் பண்ண போறாங்கிறத மேல பார்க்க போறோம். இப்போ ஆறாவது ஸ்லோகம். பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனுராஜ சூயாத்வரம் பிரசன்ன பிருதகீ பவத்து சகலராஜ காவ்யாக்குலம் துவமப்யி ஜகத்பதே த்விஜபதாவனே ஜாதிகம் ஜகத்த கிபு கத்தியதே நிருபவரஸ பாக்யோன்னதி. பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே, யுதிஷ்டிரர் அந்த ராஜசூய யாகத்தை இப்போது பண்ணுகிறார். ஜராசந்தனையும் வீழ்த்தியாச்சு, இனிமே அவர் தான் சக்கரவர்த்தி, ராஜசூய யாகம் பண்றார். ததனு ராஜசூயாத்வரம், அந்த ராஜசூய யாகம் செய்யும் போது பிரசன்ன பிருதகி பவத்து சகலராஜ காவ்யாக்குலம், அந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணாலும் மொத்த ராஜாக்களின் கூட்டமும் தர்மபுத்திரருக்கு தொண்டர்களாக வந்து பணிவிடை, நாங்கள்லாம் ஏதாவது ஒரு வேலை பண்றோமே இந்த ராஜசூய யாகத்துல, மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணணுமா, வாசல்ல இருக்கவாளுக்கு பன்னீர் தெளிச்சு வரவேற்கணுமா, அல்லது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க இருந்து பண்றோம்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லா மன்னர்களும் வந்து பணியாள் போல பணிவிடை செய்யறார். அப்ப தர்மபுத்திரர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்திருப்பாரு. இப்படி நடக்கும்போது தோமாப்பி ஐ ஜெகத்பதே, குருவாயூரப்பா அவளாவது ஒரு நாட்டுக்கு தலைவர், நீ பிரபஞ்சத்துக்கே தலைவன் ஜெகத்பதி, நீயும் போய், நீ பக்ததாசனாச்சே அதனால நீயும் போய் நான் ஏதாவது பணிவிடை செய்யட்டுமான்னு கேட்ட. தர்மபுத்திரர் பார்த்தார், கிருஷ்ணா உன் லெவலுக்கு நான் என்னப்பா கொடுக்கறதுன்னு கேட்டார். அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, த்விஜபதாவனே ஜாதிகம், இங்க நிறைய ரிஷிகள்லாம் இந்த யாகத்துக்கு வருவா இல்லையா, அந்த ரிஷிகளுடைய திருவடிகளை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை என் தலைமையில தெளிச்சுக்கணும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கணும். இது மகாபாரதத்திலயும் இருக்கு, பாகவதத்திலயும் இருக்கு, நாராயணியத்திலயும் இருக்கு. கிருஷ்ணன் என்ன பண்ணா, ராஜசூய யாகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரிஷியையும் கிருஷ்ணன் வரவேற்று தன் கையால திருவடிகளுக்கு பாத பூஜை பண்ணி திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் தலைமையில சேர்த்துனோம். த்விஜ பதாவனே ஜாதிக்கம், பதா அவனே ஜாதிக்கம், அவனேஜம்னா திருவடி அலம்பி தீர்த்தம் தெளிச்சுக்கிறது, பத அவனே ஜாதிக்கம், த்விஜ பத அவனே ஜாதிக்கம், இத நான் பண்றேன்னு சக்கர்த்த கிபு கத்தியதே நிருபவரஸ பாக்யோன்னதி. குருவாயூரப்பா அந்த நிருபவரஸ்ய பாக்யோன்னதி, தர்மபுத்திரர் பண்ண பாக்கியத்தை என்னன்னு சொல்றது, அவர் பண்ற யாகத்துக்கு நீயே வந்து இப்படி ரிஷிகளை கௌரவிச்சு வரவேற்று ஒரு யாகத்தை நடத்தி கொடுத்துருக்கேன்னா, நிருபவரஸ்ய பாக்யோன்னதி, தர்மபுத்திரர் ரொம்ப பாக்கியம் பண்ணவர். பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனுராஜ சூயாத்வரம் பிரசன்ன பிருதகி பவத் சகலராஜ காவ்யாக்குலம் தோமப்யி ஜகத்பதே த்விஜபதாவனே ஜாதிகம் சகர்த்த கிமு கத்தியதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதி என்னும்படியாக இப்படி அந்த ராஜசூய யாகத்திலே பல பல மன்னர்கள்லாம் வந்து அவருக்கு பல பல பணிவிடைகள் செய்ய, குருவாயூரப்பா நீ எழுந்தொருளி தர்மபுத்திரருக்காக அங்கே வரக்கூடிய ரிஷிகளுடைய பாதங்களை அலம்பி ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீ சேர்த்துருக்க, உண்மையிலேயே தர்மபுத்திரர் பாக்கியவான் என்று ஆறாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் பட்டத்ரிகள். அடுத்து ஏழாவது ஸ்லோகம். இப்பதான் முக்கியமான விஷயம், இந்த யாகம் பூர்த்தியாகிறது. யாகம் பூர்த்தி ஆகும் போது அக்ர பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா, அதாவது என்னன்னா முதல் மரியாதை, அதெல்லாம் ஒண்ணு சொல்றாரு, ஒரு கோவில்னா இவருக்கு முதல் தீர்த்தம் முதல் மரியாதை, அது போல யாகம் பூர்த்தி ஆறுதுன்னா அதுல ஒரு முதல் மரியாதை பண்ணணும், இது யாருக்கு பண்ணலாங்கிற கேள்வி வருது. அப்போ சகதேவன் தான் தெளிவா சொல்றான், எல்லாருமே கிருஷ்ணனுக்குங்கிறது ஓரளவு தெரியும், சகதேவன் ரொம்ப ஞானி கெட்டிக்கார, அவன்கிட்ட கேட்டார் தர்மபுத்திரர் இல்ல கிருஷ்ணனுக்கு பண்றதுதான் முறைன்ட்டான். தான் ஏழாவது ஸ்லோகம். தத சவன கர்மணி பிரவரமக்ரிய பூஜா விதி விசாரிய சகதேவ வாக் அனுகதஸ்ஸ தர்மாத்மஜஹா
व्यधत्त भवते मुदा सदसि विश्वभूतात्मने तदा ससुरमानुषम भुवनमेव तृप्तिं ददौ ततः அதுக்கப்புறம் யாகம் பூர்த்தியானவாறே சவன கர்மணி இந்த யாகத்திலே பிரவரம் ரொம்ப சிறந்தவரை அழைத்து அக்ரிய பூஜா விதி முதல் மரியாதை செய்ய வேண்டும் யாருக்கு பண்ணலான்னு விசாரிக்கிறார் தர்மபுத்திரர் ஒத்தொத்தருக்கு ஒரு பணி கொடுத்திருந்தார் இல்லையா சகதேவனுக்கு பணி என்னன்னா எங்கேயாவது எது சரி எது தப்பு இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா சகதேவன்ட்ட தான் கேட்டு போறோம் அவன் நல்லா சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் வழிகாட்டுவான் சகதேவாக அனுகதா சகதேவன்ட்ட கேட்கும் இது சந்தேகமே வேண்டாம் கிருஷ்ணன் தான் ச தர்மாத்மஜா அதை அப்படியே தர்மபுத்திரரும் பின்பற்றி வியதத்த பவதே முதா குருவாயிருப்பா ரொம்ப சந்தோஷமாக உனக்கு அந்த பூஜையை பண்ணார் சதசி அந்த சபையிலே விஸ்வபூதாத்மனே உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கும் உனக்கு பூஜை பண்ணார் அதனால என்ன எடுத்துனா ததா அப்போது சசுரமானுஷம் தேவர்கள் மனிதர்கள் உட்பட எல்லா ஜீவராசிகள் அடங்கிய புவனமேவ மொத்த உலகமுமே திருப்தியும் ததவு திருப்தி அடைஞ்சிருத்து ஏன்னா வேருக்கு நீர் விட்டா மொத்த செடியும் தழைச்சிரும் அது போல உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் பகவானை நாம மகிழ்வித்தால் எல்லோருக்கும் ஆத்மாவான பகவான் மகிழ்ந்து விட்டால் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ந்துடும் அப்படி குருவாயூரப்பா உனக்கு அந்த பூஜையை செய்தார் தத சவன கர்மணி பிரவர மந்திரிய பூஜா விதி விசாரிய சகதேவாக் அனுகதஸ்ஸ தர்மாத்மஜஹா வியதத்த பவதே முதா சதசி விஸ்வபூதாத்மனே ததா சசுரமானுஷம் புவனமேவ திருப்தி ததௌ என்று இப்படி அவர் அந்த யாகத்திலே முதல் மரியாதையை சகதேவனுடைய வாக்குப்படி குருவாயூரப்பா உனக்கு பண்ணிட்டா இதை பார்த்தவாறே என்னாச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடைந்தார்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் கோபம் வந்தது அது யாருன்னா சிசுபாலன் அதுதான் எட்டாவது ஸ்லோகம் தத சபதி சேதி பஹா முனி நிருபேஷு திஷ்ட ஸ்வஹோ சபாஜயதி கோஜடஹா பசுப துர்துரூட்டம் வட்டும் இதி த்வயிஷ்ச துர்வச்சஹா விததி முத்வமன் ஆசனாத் உதாபத உதாயுத சமபதன் அமு பாண்டவாஹா ததஹா உடனே சபதி விரைவாக சேதிபஹா சேதி தேசத்து இளவரசனாகிய சிசுபாலன் கோபம் கொண்டான் முனி நிருபேஷு திஷ்ட ஸ்வஹோ இவன் சின்ன பையன் அங்க பல முனிவர்கள் இருக்கிறார்கள் பல மன்னர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஆமோதிக்கிறான் சிசுபாலன் எழுந்தான் சபா ஜெயதி கோஜடா ஏடா ஒரு சபையில வச்சு ஒரு முட்டாளுக்கா பூஜை பண்ணுவீங்க பசுப மாடு மேய்த்தவனுக்கா முதல் மரியாதை துர்துருட்டம் தீய ஒழுக்கம் கொண்டவனுக்கா முதல் மரியாதை வட்டு சின்ன பையன் கிருஷ்ணன் இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் இவனுக்கு முதல் மரியாதை இப்படி கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளை வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் ஆழ்வார் பாடியபடி இப்படி பகவானை அதாவது கேட்பார் செவிசூடு இந்த கேட்கணும்னு ஆசைப்பட்டு வரவாளுக்கே காது சுட்டுடும் அப்படியெல்லாம் வார்த்தைகள் பேசி இகழ்ந்தான் இதி துவயிச்ச துர்வச்சோ விததி அப்படியே வரிசையா கொத்து கொத்தா கொத்து கொத்தா தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளால குருவாயூரப்பா உன்னை ஏசினான் அந்த சிசுபாலன் அவன் பொதுவா சொல்லுவா அவன் ஒரு நாளைக்கு 99 தப்பு பண்ற வரைக்கும் பொறுத்துக்கிறேன் நான் பகவான் ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டான் எமோஷன் ரொம்ப ஜாஸ்தியா போய் 100 மேல திட்டிட்டே போயிட்டான் அது மட்டும் இல்ல தர்மபுத்திரனையும் சேர்த்து திட்டான் அதனால உத்வமன் ஆசனா உதாபத உதாயுதஹா சமபதன் அமு பாண்டவாஹா உடனே பாண்டவர்களுக்கு பொறுத்துக்காம இந்த பக்கம் உதாபத உதாயுதஹா இந்த சிசுபாலன் ஆசனத்திலே எழுந்தான் கிருஷ்ணனுக்கு மரியாதை பண்றேன் நான் என்ன பண்றேன் பாருன்னு உத ஆயுதா கையில ஆயுதத்தை எடுத்துட்டு ஆசனத்திலேருந்து எழுந்துட்டான் இத பார்த்துட்டு பாண்டவர்கள்லாமும் சமபதன் அமும் பாண்டவாஹா பாண்டவர்கள் கையில ஆயுதம் எடுத்துட்டு தாங்களும் எழுந்தாலும் நாங்களும் சிசுபாலனை தாக்குவதற்கு தயார்னு இதுதான் எட்டாவது ஸ்லோகம் உடனே பல பெரியோர்கள் அங்கே இருக்கும் போது எல்லாரையும் அவமதிக்கிற மாதிரி முட்டாளுக்கு மரியாதையா மாடு மேய்ப்பவனுக்கு மரியாதையா சின்ன பையனுக்கு மரியாதையா தீய ஒழுக்கம் கொண்டவனுக்கு மரியாதையா என்றெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா வார்த்தைகளை பேசிட்டு ஆசனத்துல இந்த ஆயுதத்தோடு எழ பாண்டவர்களும் அவனை தாக்க முற்பட்டார்கள் அப்போ குருவாயூரப்பா நீ என்ன பண்ண பாண்டவர்களை நிறுத்திட்டு நீயே களத்தில் இறங்கினாய் 9வது ஸ்லோகம் சிசுபால வதம் நிவார்ய நிரபக்ஷகா அபிமுகஸ்ய வித்வேஷிணா துவமேவ ஜகிருஷேஷிரோ தனுஜதாரிணா ஸ்வாரிணா
ஜனுஸ்திரிதயலப்தயா சதத சித்தயா சுப்ததீஹி த்வயா ச பரமேகதாம் அத்ருத யோகினாம் துர்லபாம் நிவாரிய நிஜபக்ஷகா. குருவாயூரப்பா, உன் பக்கம் வந்த பாண்டவர்கள் மன்னர்கள் எல்லாரையும் நீ தடுத்த. அபிமுகசிய வித்வேஷினஹா, நேரா துவேஷி, துவேஷம் பாராட்டக்கூடிய வெறுப்பு மிக்கவனான சிசுபாலனுக்கு எதிரே துவமேவ நீயே சென்று ஜகிருஷேஸ்வரஹா, அவன் தலையை கொய்தாய். எதன் மூலம்னா தனுஜ தாரிணா, அசுரர்களை வெட்டக்கூடிய சுவாரினா, உன்னுடைய அழகான சக்கரத்தாழ்வார் மூலம் சிசுபாலனுடைய தலையை அறுத்தாய். எதுக்கு நான் தன்னை திட்டினது கூட பகவானுக்கு கோபம் இல்லையா? பக்தரான தர்மபுத்திரரை சேர்த்து திட்டான் சிசுபாலன், அதனால இவனை வதைத்தே தீர வேண்டும் என்று அந்த சிசுபாலனை முடித்தாய். அந்த சிசுபாலனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜனுகு த்ரிதய லப்தயா. ஜனுன்னா இந்த இடத்துல பிறவின்னு அர்த்தம். த்ரிதய லப்தயானா அந்த மூணு பிறவி சாபம் பூர்த்தி ஆயிடுத்து அதோட. ஏன்னா அந்த ஜெயன் என்ற வாயில் காப்பாளன் தானே ஹிரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் பிறந்திருக்கான். அந்த பக்கம் விஜயன், அவன் வந்து ஹிரண்யாட்சன், கும்பகர்ணன், தந்தவக்திரன். தந்தவக்திர வதம்ங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் தனியா நடக்கிறது, அது தனிச்சரித்திரம், அதை பின்னாடி பார்த்துப்போம். இப்ப சிசுபால வதம், அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் மூணு பிறவி பூமியில பிறக்கணுங்கிற சாபம் ஆயிடுத்து. அது மட்டும் இல்ல, அந்த மூணு பிறவிலையும் என்ன பண்ணிருக்கான், சதத சிந்தையா, எப்போதும் உன்னையே நினைச்சுட்டு இருந்தான். இந்த ஹிரண்யகசிபு இருக்கானே, ஐயோ நாராயணன் 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 நாராயணன், ஐயோ நாராயணன் எங்கே வருவானோ எப்படி வருவானோ நாராயணனையே நினைச்சான். ராவணன், அவனும் துவேஷத்துல நினைச்சானோ எதால நினைச்சானோ, ஐயோ ராமபானோ 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 என்ன பண்ணிடுவானோ என்ன பண்ணிடுவானோ நினைச்சுட்டே இருந்தான். சிசுபாலனும் திட்டுறேன் 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 சொல்லிட்டு கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருந்தான். அதனால சுத்த தீஹி, அப்படி நினைச்சவனுக்கு கூட மனசு சுத்தமாயிட்டான். சுத்த தீஹி, அதுக்காக நாம திட்டணும்னு அர்த்தம் இல்ல, திட்டினவனுக்கே மனசு சுத்தமா இருக்குன்னா நாம ஒழுங்கா பக்தியோட இருக்கணுங்கிறது தாத்பரியம். அதனால துவயாச பரமேகதாம் அதிர்த்த, குருவாயூரப்பா உன்னையே வந்து சேர்ந்தான், உன் திருவடிகளையே வந்து சேர்ந்துட்டான். யோகினாம் துர்லபாம், யோகிகள் கூட உன் திருவடி அடைய எவ்வளவு நேரமாகும் தெரியாது. ஆனா இவன் துவேஷிக்கிறேன்னு சொல்றா இல்லையா, பக்தர்கள் கூட பகவான் அவ்வளவு தூரம் நினைப்பாளோ இல்லையோ, இந்த கடவுள் இல்லைங்கிறவன் தான் திரும்ப திரும்ப கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் கடவுளையே சொல்லிட்டு இருப்பார். அதனால யோகிகளால் கூட அடைய முடியாது, உன் திருவடி அவன் வந்து அடைஞ்சுட்டாங்கிறார். அதுதான் ஒன்பதாவது ஸ்லோகம். நிவாரிய நிஜபக்ஷகா அபிமுகசிய வித்வேஷினா துவமேவ ஜகிருஷேசீரோ தனுஜதாரிணா ஸ்வாரிணா ஜனுஸ்திரிதய லப்தயா சதத சிந்தையா சுத்த தீஹி துவயாச பரமேகதாம் அத்ருத யோகினாம் துர்லபாம்னு குருவாயூரப்பா நீ மத்தவாழ நிறுத்திட்டு நீயே களமிறங்கினாய். அந்த துவேஷியின் தலையை உன் சக்கராயுதத்தாலே அறுத்தொழித்தாய். மூணு ஜென்மமா உன்னையே நினைச்சு மனம் தூய்மையான அவன், யோகிகள் கூட உன் அடைவாழ்வில் இவன் வந்து உன் திருவடியை அடைஞ்சுட்டான். இனி பத்தாவது ஸ்லோகம். ததஸ்சு மகிதே துவயா கிரதுவரே நிரூடே ஜனகா யயோ ஜயதி தர்மஜோ ஜயதி கிருஷ்ண இத்யாலபன் கலசது சுயோதனோ துதமனசபத்னஸ்ரீயா மயார்பித சபாமுகே ஸ்தலஜல பிரமாத் அப்ரமீத். இப்பதான் மகாபாரதத்துக்கான விதை ஏற்பட்டது, ராஜசூய யாகம் தான் அதுக்கு ஒரு காரணம் என்று காட்டுகிறார் பட்டத்திரிகள். ததஸ்சு மகிதே துவயா கிரதுவரே, குருவாயூரப்பா இப்படிப்பட்ட சிறப்பான ராஜசூய யாகம் உன்னருளாலே நிரூடே பூர்த்தியானவாறே ஜனகா வந்திருந்த மக்கள்லாம் யயோ திரும்ப போறாளும் என்ன சொல்றானா, ஜெயதி தர்மஜகா தர்மபுத்திரருக்கு வெற்றி, ஜெயதி கிருஷ்ணஹா கிருஷ்ணனுக்கு வெற்றி, ஈத்தியாலப்பன் சொல்லிண்டே தர்மனுக்கு வெற்றி கண்ணனுக்கு வெற்றி தர்மனுக்கு வெற்றி கண்ணனுக்கு வெற்றி சொல்லிண்டே மக்கள்லாம் யாகத்தாடன் மட்டும் திரும்பி போறா. கலச சுயோதனஹா, இந்த துர்புத்தி கொண்டவர்கானே துரியோதன துதமனாகா ரொம்ப பொறாமையோடு பார்த்துட்டே இருக்கான், என்னடா இது. சபத்னஸ்ரீயா நம்முடைய பங்காளி, இவனுக்கு இவ்வளவு சொத்தா இவ்வளவு சொத்தா, இவன் இப்படிலாம் வாழக்கூடாதே பார்த்துட்டே இருந்தான். எப்பவுமே ரொம்ப பொறாமப்பட்டா என்ன பண்றோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால மயார்பித்த சபாமுகே, மயன் அமைத்து வைத்த அந்த சபையிலே ஒரு அழகான ஒரு ஹால், அதுல ஸ்தல ஜல பிரமாத்து, அதுல என்ன பண்ணிட்டான், ஸ்தலம் எது ஜலம் எதுன்னு தெரியலையா துரியோதனனுக்கு. அதாவது ஸ்தலம்னு சொன்னா சாதாரண ஃப்ளோரிங், அதனா பளிங்கு கல்லால பண்ணிருக்கு, பார்த்தா தண்ணி மாதிரியே இருக்கு. ஆகா இந்த இடத்துல தண்ணீர் விட்டு நிரப்பியிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வேஷ்டியெல்லாம் மேல தூக்கிட்டு துரியோதனம் நடந்தான். பார்த்தா அது வெறும் தர, பக்கத்துல இன்னொரு இடத்துல உண்மையாவே தண்ணீர் இருந்தது, ஆனா அது தர மாதிரி இருந்தது. அதனால அது தரதான் நினைச்சிட்டு தண்ணியில போய் காலை வச்சுட்டோம், காலை வச்சவும் பூட்டுன்னு ஒழுக்கெடுத்து, இதனால அப்புறமேக்கு துரியோதனா குழம்பி போயிட்டான். இப்படி நிலம் எது ஜலம் எதுன்னு தெரியாத அளவுக்கு சிறப்பான ஃப்ளோரிங் அமைக்கப்பட்டு துரியோதனனே கன்ஃபியூஸ் ஆனா. ததஸ்சு மகிதே துவயா கிரதுவரே நிரூடே ஜனஹா
ययौ जयति धर्मजो जयति कृष्ण इत्यालपन कलस्सतु सुयोधनो दुतमनास्स पत्न श्रिया मयार्पित सभा मुखे स्थल जल ब्रमाद अब्रमीत इदु 10 இப்ப நிறைவு ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் இங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணனும் இந்த துரியோதனன் வந்து நிலம்னு நினைச்சு ஜலத்துல காலை வச்சான் வழுக்கி விழுந்தான் இத பார்த்து திரௌபதி கிண்டல் பண்ணி சிரிச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லுவா ஆனா மகாபாரதத்துல அப்படி இல்ல துரியோதனன் விழுந்த போது பீமன் உள்ளிட்டோரெல்லாம் சிரிச்சா மற்ற மன்னர்கள் வந்தவா போனவா எல்லாம் சிரிச்சா திரௌபதி சிரித்ததாக அந்த இடத்துல வியாசர் சொல்லல ஆனா ஒரு 3 அத்தியாயங்கள் கழிச்சு துரியோதனன் போய் திருதராஷ்டிரன்ட்ட கம்ப்ளைன் பண்றான் அதாவது பாண்டவர்களை சூதாட அழைத்து சொத்தெல்லாம் இப்படியா வாங்கணும்னு அப்ப துரியோதனன் என்ன சொல்றான் திரௌபதி என்ன பார்த்து சிரிச்சாங்கிறான் அப்போ வியாசர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல திரௌபதி துரியோதனனை பார்த்து சிரிச்சான்னு இல்ல ஆனா துரியோதனன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்லும் போது அவர் சிரிச்சான்னு சொல்றதா இருக்கு அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஓகே திரௌபதி ஆக்சுவலா சிரிக்கல திருத்தராஷ்டனை கன்வின்ஸ் பண்றதுக்காக துரியோதனை அவளையும் சேர்த்து விட்டான் அவளோ என்ன பார்த்து சிரிச்சா எனக்கு வெட்கமா போயிடுது ஒரு சகோதரனின் மனைவி இப்படி நான் விழுந்தேன்னா என்ன பார்த்து சிரிக்கலாமா அதையும் ஒரு காரணமா சொல்லி ஏன்னா அவளையும் சேர்த்து அவமானப்படுத்தணும்னு இவளுக்கு எண்ணம் இவனுக்கு எண்ணம் அப்ப அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக இவன் அப்படி இவன் பொய் சொல்லக்கூடிய ஆள் தான் அது நமக்கே தெரியுமே அதனால இவன் சொல்லும் போதுதான் அப்படி சொல்றானே ஒழிய சம்பவத்தை வியாசர் ரெக்கார்ட் பண்ணும்போது திரௌபதி சிரித்தாள்னு சொல்லல பாகவதத்திலும் இதே சம்பவத்தை வியாசர் வர்ணித்திருக்கிறார் அங்கேயும் திரௌபதி சிரிச்சான்னு இல்ல ஆனா இந்த 11வது ஸ்லோகத்துல நாராயணியத்துல திரௌபதி சிரிச்சான்ட்டார் பட்டத்திரிகள் ஏன் திரௌபதி சிரிச்சான்னு இவர் மட்டும் சொல்றாருன்னா இல்ல அது அவரு ஆனா அதுக்கு வேற காரணம் சொல்லியிருக்கார் அது கிருஷ்ணனுடைய சங்கல்பம் தார் என்னன்னு பாருங்க 11வது ஸ்லோகம் ததாஹசிதமுத்திதம் திருபத நந்தனா பீமயோகோ அபாங்க கலையா விபோ கிமபிதாவது உஜ்ரிம்பயன் தராபர நிராகிருதௌ சபதி நாம பீஜம் வபன் ஜனார்தன மருத்புரி நிலைய பாகி மாம் ஆமையாது ததா ஹசிதமுத்திதம் இப்படி துரியோதனன் வழுக்கி விழவும் உடனே சிரிச்சுட்டா யாருன்னா திருபத நந்தனா திரௌபதியும் பீமயோகோ பீமனும் சிரித்தார்கள் ஏன்பா சிரிச்சார்னா அபாங்க கலையா விபோ குருவாயூரப்பா நீ தான் பார்வை பார்த்து திரௌபதியை சிரின்னு சொன்ன பீமனை சிரிக்க சொன்ன அதனால சிரிச்சான் இது ஆமா கிமப்பி தாவது உஜ்ரும்பயன் நீ இப்படி தூண்டி விட்டதுனாலதான் அவன் நன்னா சிரிச்சான்ட்டார் எதுக்கு பகவான் தூண்டி விட்டான்னா தராபர நிராகிருதவு பூமி பாரத்துல இன்னும் போக வேண்டியதெல்லாம் இருக்கு ஜராசந்திரன் அழிச்சாச்சு சிசுபாலன் அழிச்சாச்சு துரியோதன சீக்கிரம் அழிக்கணும் துரியோதனனை சீக்கிரம் அழிக்கணும்னா அதுக்கு திரௌபதியும் பீமனும் சிரிச்சுட்டாலே துரியோதனை சீக்கிரம் அழிவதற்கான மற்ற வேலையெல்லாம் நடந்துடும் அதனால சபதி நாம பீஜம் வப்பன் அதற்கு விதை விதைப்பதற்காக மகாபாரதத்துக்கு விதை விதைப்பதற்காக நீ கஞ்சாடை காட்டி திரௌபதியையும் பீமனையும் சிரிக்க சொன்னாய் ஜனார்தனா இப்படி தீய ஜனங்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய பகவானே மருத்குறி நிலைய குருவாயூரிலே எழுந்துருளி இருப்பவனே பாகிமா அமையாது அந்த கௌரவர்களை எல்லாம் அழித்தது போல என் வியாதியையும் போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அதனால இதுல பட்டத்திரிகள் காரணம் சொல்லி இவா சிரிச்சதாக சொல்லியிருக்கார் அதனால கிருஷ்ணன் அப்படி ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்து சிரிங்கோன்னு சொன்னதாலே திரௌபதியும் பீமனும் சிரித்தார்கள் எதுக்கு இவன் சிரிக்க சொன்னான்னா இது ஒரு விதை இதை விதைத்து விட்டால் மகாபாரத யுத்தம்ங்கிற பெரிய மரம் முளைக்கும் அதற்காக சிரிக்க சொன்னார் பூமி பாரத்தை மேற்கொண்டு போக்கப் போகிறார் இப்படிப்பட்ட லீலை செய்த ஜனார்தனனே மருத்புரி என்னும் குருவாயூருக்கு தலைவனே அங்கே எழுந்தருளி இருக்கும் குருவாயூரப்பா என் வியாதியை போக்கி அருள்வாயாக ததாஹசிதமுத்திதம் திருபத நந்தனா பீமயோகோ அபாங்க கலையா விபோ கிமபி தாவது உஜ்ரும்பயன் தராபர நிராகிருதௌ சபதி நாம பீஜம் வபன் ஜனார்தன மருத்புரி நிலையபாகி மாம் அமையாத் என்பதோடு 85வது தசகம் பூர்த்தியாகிறது இனி 86வது தசகம் அடுத்த பகுதியில காண்போம்